கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் போனா வராது புழு போனா கிடைக்காது யோ வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா 15 ரூபாய் 15 ரூபாயா 7 ரூபாய் 1 கிலோ போடு சரியா தரமா மாட்டிட்ட கையடு யோ முள்ள பாக்கணும்யா அப்படியா இந்த பாருங்க ஆ சரி போடு அந்த எடக்கல குடு எதுக்கு கவர்மெண்ட் சீல் இருக்கான் பார்க்கணும்ல சரியான சாவுகிராகிட்ட மாட்டிட்ட யோ என்னையா சொன்னே ஆ யார பாத்தியா சாவுகிராகிங்கடா இந்த பாருங்க எல்லாம் தான் பேசிட்டீங்க என்ன பேசிட்டீங்களா சொன்னா கேளுங்க சொன்னா கேக்கணுமா ஐயோ நான் கேக்கிட்டே ஐயோ யோ இல்லையா காபாத்துங்க காம்பவுண்ட்ல வந்து யார காபாத்தா காம்பவுண்ட்க்கு தெரியாத தரமா வந்துட்டே காலையிலயே பொண்டாட்டி மூதுற குடிச்சு போதே நினைச்சேன் இப்படி ஆகுண்டு சார் சார் என்ன காபாத்துங்க சார் என்ன காபாத்துங்க நான் வந்துட்டேன்ல இனிமே கலக்கல் தான் सिंगापुर गोपाल कल मुझसे कल कल मुझसे आज तक को टूटी टूटी आवाज़ पा बीट कर हम भेदी बंदूक ने आवाज़ के तंत्र यार बच्चे पा इधर कुछ पड़ी है जस्ट मिनट डोंट फील इरे ये ना मना पड़ा है वेट एंड सी यार हेलो डा यो काय बंदी ये ना सर ये ना गलत बंदर का इल्ला सर तेरे को लगा ना पाव ही पड़ने I mean, मैडम मरी अड़का और फैमिली कल से ये मती, अड़की पोना काई गिरी आने वाले विक्रणी, हाँ? बुद्धि साली पये। यो, ये डिया बंदिया, ये डिया ना? ये डा? तुम तो बैठने के? पो पो पोड़ा। सर ना चोड़ रहे? डैड डैड, उर पेरी मंसूर सुना पोड़ा? सर ना चोड़ रहे क्या लगे जा? नाटल रोंबा पैसा दिंगे डा। सर ये बुकिंग न्याय रखे जा। ஆஹா இப்படியே ஜோதில ஐக்கியம் எல்லாம் போடுறது அண்ணாமலை தீபத்தோட அம்சமா இருக்கு பா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இன்னைக்கு கார்த்திகை தீபமா இல்ல ரம்ஜான் கரெக்ட் கரெக்ட் விளக்கு வைக்கும் போதே நினைச்சேன் மே ஐ ஹெல்ப் யூ ரொம்ப தேங்க்ஸ் ஏற்கனவே வானர படங்களை வெச்சிக்கிட்டு தள்ள தாங்க முடியல அங்கங்க விளக்கு ஊதி அனுப்பிச்சறாங்க இதுல நீ வரையா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் நல்லா விளக்கு ஏத்துவேன் சரி சரி ஏத்து थैंक यू ஹலோ விளக்கு அங்க இருக்கு இது இந்த பிரகாசத்துல ஜோதி எங்க இருக்குனே தெரியலங்க மேடம் அம்மா இந்த விளக்குலாம் オリジナル பித்தலங்களா ஏ தட் இஸ் எ பிசினஸ் மேட்டர் लक्के तरफ तुम नाड़ी पहुँचा ले। इपड़ीन तरने वलक का कलवर दलने कॉर्पोरेट पनीर पने। இல்ல சுமித்ரா படவேல தீ பிடிச்சது அதான் சாரி ஐயோ கையெடுத்துட்டீங்க
எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மஜாதா? லவ் லவ் தானே தெரியுதுல்ல மூடு. ஏமா பூ வாங்கிக்கமா. இல்ல வேண்டாமா. ஒரு பொண்ணு பூவை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்க ப்ளீஸ். என்ன சைட் அடிக்கிறியா? இல்ல நான் உங்களை லவ் பண்றேன். பிரதர் மேடம் சார் என்ன லவ் பண்றாரா? சார் என்ன லவ் பண்றாரா? நீ கழுத்துல போட்டிருக்கியே இந்த மைனர் செயின், இது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? இல்ல நீ போட்டுக்கிற டி-ஷர்ட் ஜீன்ஸ் நீ சம்பாதிச்சு வாங்குனதா? அதை விட கால்ல போட்டிருக்கியே காஸ்ட்லி ஷூஸ், இதாவது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? உன் மானத்தை காப்பாத்துற துணியவே உன்னால சம்பாதிச்சு வாங்க முடியாதப்போ உன்னை நம்பி வர ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துற புருஷனா உன்னால எப்படி வாழ முடியும்? லவ் பண்றானா லவ்? ஏண்டி காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பாடம் நடத்த போறியா? பெருசா என்னமோ லெக்சர் அடிக்க மாதிரி. என்ன ஒரு அம்மா தர வேண்டாம். பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போயிடு. என்ன போய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான், நானே போட்டு விடுவேனா? ஷர்ட் கட்டி பிடிச்சது உங்க அளவுக்கு என் மேல பிரியம் இருக்குல்ல? என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்லை. கல்யாண தண்ணிக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு, தாலி கயிற நிலைக்கிறதும், தாம்பு கயிற மாறுறதும் அது கட்டவனோட யோகியதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகியதை இல்ல, என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல, சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல, உனக்கு எந்த விதத்திலயும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்குற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதகுளிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க. ஓகே பாட்டி.
பாட்டிமா நல்லா இருக்கியா வெளியே போ பாட்டிமா வெளியே போடா எனக்கு லீவு கிடைச்சதும் டெல்லில இருந்து நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன் எங்க அப்பா கூட பார்க்க போல அப்பா குழந்தை கிள்ளி விட்டா மக தொட்டலாட்ட வந்திருக்கா பாட்டி இந்த உரிமையில நீ மகேஷ் கை நீட்டி ஆச்சே சொந்தது தானே சொந்த என்னைக்கு விட்டு போகாது பாட்டி யார நல்லவன் நினைச்சு இத்தனை நாள் பழகி எதிர்காலமே அவன் தான் நினைச்சனோ அவன் ஒரு திருட பாட்டி திருட அவன் திருடன் வெளியில தெரிஞ்சதோ என்ன கெட்டு பண்ணவன் சொல்றான் பாட்டி ஆமா பாட்டி நம்ம சுமித்ரா அவன் கெடுத்துட்டதா அவன் சொல்றான் பாட்டி இல்ல அவ அப்படிப்பட்டவ இல்ல யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க யாரும் என்ன ஏமாத்தல ஒரு பொம்பளையோட செயின திருடினதுக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணத இரண்டு கண்ணாலையும் பார்த்த போலீஸ்கார ஏமாத்தி சைக்கிள் திருடினது நான் தானே ஓத்திட்டது இரண்டு காதலி கேட்ட இல்ல அவன் திருடி இருக்க மாட்டான் யாரோ உன் மனச மாத்தி இருக்காங்க அவசரப்பட்டு முடிவு பண்ணி வீண உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத இத பார் நீ வாழ்ந்து முடிச்சவன் நான் வாழ போறவன் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் உன்னை பெத்த உன் முகம் தெரியுமா உனக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம பாட்டி அம்மானு கூப்பிட்டு வளர்ந்தவ என்கிட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறியா பாட்டி நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளங்கிறத நிரூபிச்சுட்டியடா பாவி உன் நிழல் பட்டா கூட பாவம் என் மூதிலே முடிக்காத போடா பாவிய சுமித்ரா பாட்டிக்கு என்னச்சு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா பாட்டிய பத்தி விசாரிக்க நீ யாரு என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிக ஆக்குற பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பையனுக்கு காவடி எடுப்பாரு மருந்து மல்லிகை மொட்டை கூட போடுவாரு நீ நானும் அதை செய்வோமா இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க நீ யாரு நான் யாரு எனக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஏன் இப்படி மறுபடியும் தேடி வந்து சொல்லப்படுறேன் நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல ஹாய் டாடி மகேஷ் என்ன ஆச்சு கழுவி என்ன நிலைமையில இருக்கா இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல இழுத்துக்கிட்டு இருக்கு கூடிய சோ இப்ப எந்த போட்டு வச்சுட்டேங்க வந்த உன்னையில அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு மனசாட்சி இல்ல பெருசா கேஸ் போட்டு பாட்டி மாவு கோத்துக்கு சொத்தா முக்கியம் சொன்னதா முக்கியம் மகேஷ் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டி மாவுக்கு உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும் கரண்ட் ஷாக்ல தூக்கி வைக்கப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு கபாலத்தில் இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்டாட்டிங்கிற ஆபரேஷன் பண்ணணும் உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும்
சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா, அழகா சுமித்ரா, நான் இருக்கேன்ல, 1 லட்சம் என்ன, 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா, என்னம்மா நடிக்கிற பாட்டி மாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம், தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? தட்ஸ் மகேஷ், கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி. ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தம் இன்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துட கூடாது அப்படின்றதுனாலதான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். நான் நடிகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அதாண்டி இவர் பாலு, அவ உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு. அதாண்டி இவர் பாலு, அவ மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல, நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான். பாலு, கோபால் பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. கோபால் பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியாக ஆபரேஷன் பண்ணல, பாட்டி புடைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுகளும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்கிருந்து பாட்டியை பாத்துக்கோங்க, நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமான வச்சாவது பாட்டியை காப்பாத்தணும். மேடம், நேத்து பாட்டி ஆபரேஷனுக்காக 2 பேர் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட குடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தா தான் இன்னொன்று பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தா தான் நான் நல்லவங்கிற பேர் பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாற்ற யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றவனு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரை ஏறிச்சா, இந்த பாலு குற்றமற்றவனு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்னை நானே எரிச்சிக்க போறேன். போய் பாலுவை காப்பாற்றணும். கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சா இனிமே இந்த காம்பவுண்ட் சுமித்ராவும் கோயம்புத்தூர் மாப்பிள கண்ட்ரோல் தான். பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்க நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றான். மொத்தமா பிள்ளைக்கு பொண்ணு.